தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்திருக்கும் அன்பர் அவர்கிட்ட இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்களுடைய பேருங்க ஐயா? அருட்பெருஞ்சோதி ஆனந்தன் பேர், பேர் முழு பேர். சரிங்க. அருட்பெருஞ்சி தான் கூப்பிடுவாங்க. சரிங்க. நாங்கள் வந்து கள்ளிக்குடியில் மூலிகை கஞ்சி காய்ச்சி கொடுக்குறோம். கஞ்சி நாங்கள் ஐயாவோட இதுதான், அரங்கரோட. கள்ளிக்குடியிலேருந்து தான் வரீங்க? கள்ளிக்குடியிலேருந்து. ஃபேமிலி வந்து சென்னையில் இருக்கும். என்னோடய சொந்த அனுபவத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன், நான் மூடப்பழக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு மணிக்கு நான் எழுந்திருப்பேன் நைட்டு. சப்போஸ் நான் என்னோடய டைமிங்லாம் ஏதாவது நேரங்கள் அதிகமாகிடுச்சுன்னா என் தோலை தட்டி சாமின்னு எழுப்பி விட்டுருக்கேன். இது சத்தியமான உண்மை. ஆமாம், குருநாத உண்மை. நான் குருவாக என் வாழ்நாளில் யாரையுமே ஏற்றுக்கிட்டது கிடையாது. எல்லோரையும் சந்திச்சிருக்கேன், நிறைய மகன்களை சந்திச்சிருக்கேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுயநலமாக தான் இருப்பாங்க மகன்கள். நிறைய பேருமே ஏன் சுயநலமாக இருப்பாங்கன்னா இவர்களெல்லாம் பார்த்தா தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகன் நிறைய பேர் வந்து நான் மகன் செத்துறங்க நினைக்கிறேன்னா இந்த உலகில் உள்ளவனை பார்த்தா தோஷம் வந்துடும்னு சொல்கிறாங்க. இது அருட்பாலம் இருக்குது, நான் போய் சொல்ல அருட்பாலம் இருக்குது. அதனால் உங்களை இப்படியே விட்டாலும் வேறு யாரும் பண்ண மாட்டேன், நானே தொட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு வள்ளலார் சொல்கிறது. நான் வள்ளல் பெருமானுக்கு அடுத்து தான் இப்போ நேரில் பார்க்குற ஒரே மகான், நல்ல ஞானி, சுத்த ஞானி, அசுத்த ஞானி இல்லை, சுத்த ஞானி என்ன, அரங்க மகா தேசிகர் மட்டும்தான். இது என் வாழ்நாள் கண்ட என்னுடைய அனுபவம், என் சொந்த அனுபவம், நான் போய் கிடையாது. நிறைய பேரை சந்திச்சிருக்கேன்னு நான் சொல்லிட்டேன். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அரங்க மகாதேசியர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நினைப்பீங்க, அவர் உடனே நடந்து கேட்டுவார். நான் ஒரு ட்ரிப் இங்கே வந்துட்டு பொதுமாக ஒரு 3 வருஷம் முடிங்க வந்துட்டு சாமியை கூட்டமாக இருக்குது, சாமியை 2 தடவை நம்ம பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரிப் பார்த்துட்டு கூட்டத்தில் நெரிச்சிட்டு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யாருமே இல்லை. 10 நிமிஷத்தில் ஒரு 500 பேர் எப்படி பார்த்தாங்க போனாங்க அதெல்லாம் எனக்கு தெரியுது. இது அருள்ங்கிற விஷயத்துக்கு சொல்ல வரேன். நம்ம நம்பினா அது நடக்கணும். திரும்ப விறுவிறுன்னு போய் நான் சாமி எப்படி பார்த்துருந்தேன்னு என்னை ப்ளஸ் பண்ணி என்னை வாழ்த்திட்டு என்னை பார்த்து சிரித்து சின்ன பிள்ளை மாதிரி கையை காமிச்சு டாட்டா காமிச்சு. அதே மாதிரி மணச்சநல்லூர்வில் வந்து விளக்கு வீதி நடந்துச்சு. அப்போ 7 முறை வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணார். இதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை, எனக்கு நடந்த ஒரு உண்மையான விஷயந்தான், இதெல்லாம் போய் கிடையாது. அதே போல் கள்ளிக்குடியில் நான் கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கும்போது, கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கும்போது நான் ஒரு நைட்டில் வந்து ரொம்ப டயர்டாக இருப்பேன், எல்லாருக்குமே இதாக இருக்கும் தூக்க கலக்கமாக. கஞ்சி என் மேலே வந்து ஊற்றி ஒரு சின்ன ஒரு காயம் கூட இல்லை எனக்கு. ஆமாம், ஒரு காயம் கூட இல்லை. நான் வேணா உண்மையாக தான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், கை காலம் நல்லா தான் இருக்கு, எனக்கு நல்லா இருக்கேன். சாமி நல்லா வச்சிருக்காரு. இப்போ என் பையனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அழைச்சிட்டு வந்திருக்கேன். சரியே ஆக்கிடுவாருங்கிற எனக்கு நம்பிக்கை, எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. டாக்டரால் கைவிடப்பட்டு சந்திர சுட்னி எங்கள் பையன் அழைச்சிட்டு வந்திருக்கேன். டாக்டரே வந்து தெரியலன்ட்டாங்க, ஸ்கேன்லாம் எடுத்து தெரியலன்ட்டாங்க. தெரியலனா பரவாயில்ல, நான் சாமியை நம்புறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள் தான் நான் போன அழைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு அவர் மேலே தான் நம்பிக்கை, முழுக்க முழுக்க அவரை தான் நான் நம்புகிறேன், அவரை தான் நம்புவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமானை நம்ம நேரில் பார்க்கல, அருட்பா புக்கு மூலியமாக பார்க்குறோம். இதானே உண்மை, சத்தியமான உண்மை அது. அதெல்லாம் உண்மை தானே, வருத்தம் தான். அவரை ஃபாலோ பண்ணுறவர் வந்து அவர் மாதிரி இருக்காருன்னா பெரிய விஷயம் தானே. எவ்வளோ பேர் தீட்சை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. 3 வேளை சோறு போட்டு ஆசீர்வாதம் பண்ணி தங்க இடமும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. மிகப்பெரிய ஞானி தான் கொடுப்பாங்க. சுத்த ஞானியால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அசுத்த ஞானியால் கொடுக்க முடியாது. எவராலும் தள்ள வல்லால், யாராலையும் கொடுக்க முடியாது. சுத்த ஞானியால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அது அரங்க மகாதேசியர். நான் நம்புகிறேன், எல்லோரும் நம்புங்க. அவரை வந்து பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும் அப்படிலாம் விஷயமே இல்லை. நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே ஆறுமுக அரங்க மகா தேசிகாயனம்னு சொன்னாலே போதும், எல்லோருக்கும் கிடைக்கும். அதனால் கடவுள் வந்து நேரில் வரமாட்டார், யார் மூலியமாக வருவார். அரங்கமகாதேசிகரன்ற உருவெடுத்து வந்திருக்கார் முருகர்னு நம்புங்க. நான் நம்புகிறேன், முற்பகல் செல்லும் பிற்பகல் விளையும்பாங்க, எனக்கு விளைஞ்சிருக்கு, நான் அனுபவிக்கிறேன், ஆனந்தமாக இருக்கேன். என் பேருக்கு தான் ஆனந்தமாக என்னை வச்சுருக்காரு, என் குடும்பத்தையும் வச்சுருப்பார்னு நான் நம்புகிறேன். எல்லோரையும் நல்லா வச்சுருக்கணும் என்னுடைய ஆசை அதுதான். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க சன்மார்க்கி, அரங்க மகாதீசர் சுத்த சன்மார்க்கி. அசுத்த சன்மார்க்கு இல்லை, சமய சன்மார்க்கு இல்லை, வேத சன்மார்க்கு இல்லை. சன்மார்க்கம் 4 வகைப்படும். சன்மார்க்கம், சமய சன்மார்க்கம், வேத சன்மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். இங்கே வர்றவங்க எந்த சன்மார்க்கம் வேணாலும் அரங்க மகாதேசியர் சுத்த சன்மார்க்கி. அவர்கிட்ட நீ எது கேட்டாலும் கிடைக்கும், இது உண்மை, சத்தியமான உண்மை, இதில் பொய்யே கிடையாது. நான் சொன்னது என்னோடய சொந்த அனுபவம். நிறைய விஷயங்கள் இருக்குது, என்ன நான் சொல்லுவேன் உங்களுக்கு டைமிங் பார்த்தாது, ஏன்னா எனக்கு அவ்வளோ அனுபவம் நடந்துகிட்ருக்குது, அவ்வளோ விஷயம் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் எது வேணாலும் கேளுங்க அப்படின்னு. சில பேர் இல்லைங்க, அவர் வயசாகிடுச்சு, படுத்திருக்காருங்க. படுத்திருக்கிறது ஒரு யோக நிலைன்னு ஒன்று இருக்குது. யோகத்தை தெரியாதவங்க யோகத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இப்போ தியானம் பண்ணால் உட்காந்து தான் பண்ணணும், இப்படி பண்ணுவேன். யோகத்தில் படுத்துக்கிட்டே பண்ணுற சயாட்சர ரட்சனைன்னு சொல்லி ஒரு இது இருக்குது.
இப்போ பெருமாள் படுத்திருக்கான்னு சொன்ன பள்ளி கொண்டு இருக்காருன்னு ஏன் பெருமாள் படுத்திருக்காருன்னா தெரியாது. ஒவ்வொரு ஆசனம் அது, ஒரு ஒரு ஆசனத்தில் ஒரு ஒரு தெய்வத்தை காட்டுறாங்க. ஏன் முருகப்பெருமான் வேல் வச்சுருக்காரு என்ன ஏன்னா இங்கே அரங்கமாதேஸ்வரர் எதுவுமே கையில் வச்சுருக்காம கம்முன்னு இருக்காரு. இதுதான் உண்மை. இது யாரும் அவங்க நம்ப ஏன்னா ஒத்துக்க முடியல, பெருசாக இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆடை ஆபரணம் ஒரு கிராண்டாக இருக்குன்னு, அதான் சாமி அவங்க தான் பெரிய மானம். அப்படிலாம் கிடையாது, இங்கே எதுவுமே இல்லை, சத்தமின்றி யுத்தமின்றி அமைதியாக நிசப்தமாக இருக்கார் அரங்க மகாதீசு. அதனால் அவர்கிட்ட நீங்கள் வேணா நடக்கும், நீங்கள் நம்புங்க, நம்பினார் கெடுவதிலே நன்கு வரை தீர்ப்பு. இது அரங்க மகாதேசரி தான் பொருந்தும் இப்போ உள்ள மகான்களுக்கு. நீங்கள் வந்து அங்கே போன நடிகையெல்லாம் வந்தாங்க, இங்கே போன நடிகர்லாம் வராங்கன்னா யாரையும் நம்பாதீங்க. நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்லிடுவேன், ஏன்னா அங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறேன். நல்லா புரிஞ்சிங்க, திருவண்ணாமலை போயிருக்கிறேன், காசி போயிருக்கிறேன், எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொன்னால் என்னை பெருமைப்படுத்திக்கிட்டேன், ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இடத்துக்கு போனேன், இங்கே நீங்கள் யோகம் கற்றுக்குங்க, அப்படி பண்ணலாம் இப்படி ஆகலாம். அங்கெல்லாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வராங்க, கோடிகள்லாம் காசு கொடுக்குறாங்க, ஆடம்பரமாக தெரியுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் யாரை சொல்கிறேன்னு. இன்னொன்று, நான் தான் மகா, நான் தான் அவதார புருஷன் சொல்கிறாங்க. அரங்க மகாதீசன் அவதார புருஷன் சொன்னதே கிடையாது, நாங்களாக தான் போட்டுக்கிறோம் இதை. ஏன்னா நாங்கள் உணர்ந்ததுனால அங்கே போட்டுக்கிறோம். நம்ம சொல்கிறோம் மரணமல்லா பெருவாடு அடைஞ்சிட்டார் சாமின்னு, அவருக்கு தெரியும் நம்ம என்ன அவர் நிலையில் இருக்கணும். நம்ம போய் அவரை யூகம் பண்ண முடியாது. மகான்களை யூகிக்க நம்ம யார்? மும்மலமும் உள்ளவங்க நம்ம. நாம் குறை சொல்லவும் முடியாது, உயர்த்தி தான் பேச முடியுமே தவிர இங்கே அவங்கள குறை சொல்லி நம்மளால் பேசவே முடியாது. ஏன்னா நமக்கெல்லாம் தகுதியற்றவர்கள், அவங்க தகுதி உடையவர்கள், ஆண்டவருக்கு பாத்திரமானவங்க. நம்ம எதுக்குமே பாத்திரம் கிடையாது. இப்போ நான் இருக்கேன்னா உங்களை நான் சகோதரியை நினைக்கணும். இங்கேயே தன் மனைவியை கூட நண்பனாவோ சகோதரியாகவே நினைக்கணும். இங்கே அது மாதிரி யாரும் இல்லாதனால எல்லோரையும் நினைக்க முடியல. இப்போ அரங்கமாதி சீட்டை நீங்கள் யார் போனாலும் அவர் ஒரே கண்ணோட்டமாக போவார், எல்லாரையும் குழந்தையாக தான் பார்ப்பார். இது உண்மை. ஏன்னா நான் ஒரு நினச்சி போயிருக்கேன், சங்கத்தில் நம்ம இப்போ தான் வந்திருக்கிறோம், இங்கே எல்லாருக்கும் ஆசிரியம் பண்ணார் அப்படின்னு நினச்சேன். நீ அப்படியே நினைக்கிற அப்படின்னு நினச்சிட்டு என்னை உடனே உணர்த்தினார். நைட்டு படுத்துருக்குறேன், என் தோளில் தட்டி என்னை எழுப்புறாரு, டக்கு எழுச்சி பார்க்குறேன், யாருமே இல்லை. இது உண்மை. கல்வி ஊழியர் நாளைக்கே கூட நடக்கும், நாளைக்கே இப்போ கஞ்சி வச்சு போகிறேன்னு சொல்லிட்டு போய் நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு என்ன வீடியோ கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா கூட திடீர்னு எழுந்து உட்காருவேன். என்ன யாரோ கூப்பிட்ட மாதிரி எழுந்திருக்கீங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா என்னை எழுப்புறது எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா நான் நம்புகிறேன். இது உண்மை. நீங்கள் நம்புனா அதே போல் உங்களுக்கும் நடக்கும். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க நடக்குமான்னு கேட்டால் அவங்க நம்புனா நடக்கும், நம்மளால நடக்காது. நம்பினா தானே உண்மை. அப்பாவை போய் எங்கள் அப்பா நல்லவர், எப்படியா இருந்தாலும் நல்லதான் பண்ணுவார் நினச்சா, குடிகார அப்பனாக இருந்தால் கூட அந்த பிள்ளைக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மகான்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க மகான் எல்லோருக்கும் நல்லது பண்ணுறவங்க. அதனால் அவங்க எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம்புனா எல்லா நன்மையும் நடக்கும். எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. இதை நிறையா பேருக்கு தெரியணும்னு நான் விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறனை அருட்பெருஞ்சோதி கொல்லாபுரதம் குவளையமுங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஓம் மாறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சரிங்கய்யா, நன்றிமா. இப்போ நீங்கள் அருக்கஞ்சி வழங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நீங்கள் எப்படி ஒரு நீங்கள் மட்டும் பண்ணிட்டு வரீங்களா, இல்லை ஒரு குழுவாக சேர்ந்து பண்ணிட்டு வரீங்களா? இல்லை, சாமியோட அருளாக பண்ணுறேன், நான் பண்ணேன்னு சொல்லவே இல்லை. நான் அரங்கமகாதேசி ஐயாவோட அருளால் அங்கே நடக்குதுன்னு சொல்கிறேன். அங்கே நான் கஞ்சி, நான் ஒரு சும்மையின ஒரு கருவியாக வச்சுருக்காரு. எதுக்கு வச்சுருக்காருன்னா, நீங்கள் அப்படியே நினச்சிக்காதீங்க, நான் தற்பெருமை உள்ளவன் கிடையாதுனாக்கே சொல்ல, சாமி எனக்கு புண்ணியம் வேணுங்கிறதுக்காக என்ன அந்த இடத்துல கூட வச்சுருக்காரு. இவனுக்கு புண்ணியம் வேணும், ஏன்னா இவன் நிறையா ஆன்மீகத்தை தேடுறான், நிறைய பேர்கிட்ட போயிட்டு வந்துட்டான், இனிமேல் வீணாகக்கூடாதுன்னு நான் வச்சுருக்காருங்க. என்னை நல்லா வச்சுருக்கேன் நான் நம்புகிறேன். அருட்கஞ்சி வழங்குறதுனா அவர் தாங்க வழங்குறாரு, நான் வழங்கலைங்க. இப்போ அது அங்கே ஒரு குடியில் இருக்குது, கிளைச்சங்கம் ஒன்று இருக்குது அங்கே. இதே ஒங்காரக்குடியில் தான், ஒங்காரக்குடியில். ஆமாம், ஆறுமுக அரங்கமகாதேசிகம் தான் சொல்லுவோம், அருட்பெருஞ்சி மந்திரம் தான் சொல்லுவோம், மாற்றி எதுவுமே சொல்ல மாட்டோம். வள்ளல் பெருமான் படம் இருக்கும், அகத்தியர் படம் இருக்கும், அரங்கமகாதேசர் இருக்கும், முருகர் படம் இப்படி தான் இருக்குமே தவிர. ஆனால் என்ன ஒன்று, கஞ்சி யாரு கேட்டாலும் கொடுப்போம், சாப்பாடு யாரு கேட்டாலும் போடுவோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் வேணால் கள்ளிக்குடியில் போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், இங்கே அகத்தியர் சங்கம் இருக்காமல கஞ்சி காய்ச்சி வேணால் கேட்டு பாருங்கள். அந்த ஊர் பூரா சொல்லும், மதுரையிலேருந்து விருதுநகர் வரைக்கும் சிவகாசி வரைக்கும் சொல்லும். யாருன்னா அரங்கமகாதேசி நம்ம கஞ்சி ஊற்றுறாங்க நம்ம அகத்தியசன் மாதிரி சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க. வேணா யோசிச்சு பாருங்க, மதுரையிலேருந்து சிவகாசி வரைக்கும். இது நீங்கள் வந்து எனக்கு கேட்குறதே குதர்க்கமாக கேட்குறீங்க மாதிரி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவன் சாமி கொடுக்குறாரா இல்லை மக்கள் கொடுக்குறானா? மக்களை கொடுக்க வைக்கிறார் சாமி. நாங்களாம் வந்து போகிறாங்க,
மக்கள்கிட்ட கேட்குறாங்க. மக்கள் கொடுக்கறதுக்கு எண்ணம் வேணும்ல, அந்த எண்ணத்தை யார் கொடுப்பா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ஒருத்தட்ட உதவி கேட்குறீங்கன்னா ஆசனோட ஆசீர்வாதம் அங்கே இருந்தால் தான் கொடுக்குப்பாங்க, இல்லாதவங்களால் கொடுக்க முடியாது. ஈ என்று நான் ஒருவரிடம் கேளாத திறனம், என்னிடம் ஒருவர் ஈது இடுகின்ற போது அவரிடம் இலை என்ற திறனம், என் வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்கு ஆளாக்குவா என்று. அதனால் சாமி எங்களை திருவடிக்கு ஆளாக்கி வச்சிருக்கார், அதனால் அது நடக்குது. எங்களெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லிக்கலாம் வேணாம், நான் தாங்க கஞ்சி வச்சுறேன், நான் தாங்க வண்டி ஓட்டுறேன், நான் தான் டிரைவிங் பண்ணுறேன், நான் தான் கஞ்சி, நான் போகலாம் டைமுக்கு போகாது, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வேணால் அங்கே இருக்கிற வண்டியில் டாடா ஏசி பொலிரோ வண்டி ரெண்டு வண்டி இருக்குது, நீங்கள் வண்டியில் ஏறி உட்காந்திங்கன்னா ஒரு டிரைவரை கூட்ட நேரமாக செய்வோம், இந்த வண்டியை வச்சுட்டு எப்படி வேணாலும் ஓட்டுறீங்கன்னு கேட்குறான். ஆமாம்மா நான் போய் சொல்ல, ரெண்டு வருஷம் நான் போய் வாங்க, ரெண்டே ரெண்டு போல்ட்டில் மட்டும் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு, வேற ஒரு வண்டியாக இருந்தது. ஆமாங்க யார், நான் போய் சொல்லலை. அந்த வண்டியை கொண்டு வந்து காமிச்சிட்டேன் அந்த இவர் என்ன சொல்கிறார், மெக்கானிக்கு எப்படி இவ்வளோ காலம் அந்த வண்டியை வச்சு ஓட்டினீங்கிற. ஏன்னு கேட்டால் தர்மம் செய்கிறதுக்காக போகுது, ஆசானோட ஆசீர்வாதத்தால் போகுது. யாருக்கும் எந்த விதமான சின்ன ஒரு ஆபத்துமே நடந்தது கிடையாது, இன்ன வரைக்கும் நடந்ததில்லை, இமே நடக்காது. ஏன்னா அங்கே கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கும்போது எவ்வளோ அலட்சியமாக நான் காய்ச்சிருக்கேன், இப்போலாம் நான் எனக்கு அலட்சியமாக தான் செய்வேன். ஏன்னு கேட்டால் நமக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை. சாமியெல்லாம் பார்த்துக்கார், சாமி பார்த்துட்ருக்காருங்க, நல்லா தெரிஞ்சிங்கம்மா, சாமி பார்த்துட்ருக்கார், எல்லோரையும் பார்த்துட்ருக்காரு. நம்ம நினச்சிட்ருக்குறோம் நம்ம யாருக்கும் தெரியாமல் தப்பு செய்கிறோம், யாருக்கும் தெரியாமல் நம்ம நல்லது பண்ண, நீங்கள் நல்லது பண்ணாலும் பார்த்துட்ருக்காரு, கெட்டது பண்ண, ஆனால் கெட்டது பண்ணால் உங்களை தண்டிக்கலாம் மாட்டார், சொல்லுவார் தம்பி நீ செய்கிறது தப்பு, இதுக்கு தண்டனை உண்டு, இந்த காலம் கொடுத்துடும், நான் கொடுக்க மாட்டேன், என்ன முடிஞ்சால் காப்பாற்றணும்னு சொல்லுவார். ஏன்னா கருணை உள்ளவங்க. எந்த மகான் வந்து சயான தீட்சை இருந்துக்கிட்டு யார் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறான், உட்காந்துருக்கிற மகான் யாருமே தொடமாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், சதாசிவ பிரம்மேந்திர பார்த்துருக்கேன், கணேச சுவாமிகள் பார்த்துருக்கிறேன், இன்னும் நான் நிறையா திருவண்ணாமலை உள்ளவங்களை சொல்லுவேன், மூக்குப்பிடி சாமியை நிறைய பேரை பார்த்துருக்கேன், தொடவே மாட்டாங்க நம்மளை. ஏன் தெரியுங்களா, தோஷம் வந்துடும்னு, அவனுடைய வினை நமக்கு வந்துடும் சொல்லி தொடமாட்டாங்க. நீங்கள் எந்த மகனை வேணாலும் சொல்லுங்கள், யாரை வேணாலும் சொல்லுங்கள், நான் சொல்ல அடித்து சொல்லுவேன், நித்யானந்தா கூட சொல்லுங்கள், நான் ஏன் சொல்கிறேன் பேசுகிறேன், என் பேரில் நல்லா ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இப்போ ஜகவசை யாருக்குமே பார்த்துருக்கேன், யாருமே தொடமாட்டான். ஏன் தொடமாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இவனுங்களை தொட்டால் நமக்கு வினை வந்துடும். இந்த காலத்தில் யாருங்க தொடரா, எந்த மகான் தொடுறாங்க, 20 வருஷம் தவத்தில் உட்காந்து தன்னோட தவ வலிமையை இது பண்ணி ஏன் தொடுறாங்கன்னா, இது வந்து பொருள் உதவிக்காக வந்து அவங்க தொடாமல் அப்படியே தன்னை மேனபேக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிக்கிறாங்க, ஆன்மீக ஹீரோ மாதிரி. இங்கே ஆன்மீக ஹீரோலாம் யாரும் கிடையாது, இங்கே வள்ளலார் மட்டும்தான் ஹீரோ. அவருக்கு பாத்திரமாக உள்ளவங்க அடுத்த ஹீரோ வருவாங்க, அது யாருன்னு கேட்டால் அரங்கமாக ஆதிசியர் மட்டும்தான். ஞான விஷயத்தில் யாரும் ஞான விஷயம் தெளிவாலும் சொல்ல மாட்டாங்கம்மா, இதெல்லாம் பொய், அங்கே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் அது ரொம்ப பொய், அப்பட்டமான பொய். நீங்கள் வேணால் என் கூட வேணால் வர சொல்லுங்கள், ஆன்மீகத்தை போய் தெரிஞ்சுக்கிட்டாங்க போனால் வர சொல்லுங்கள், நான் வேணால் நிரூபித்து காட்டுறேன் இது உண்மை இது உண்மை இல்லை, நிரூபித்து காட்டுறேன். உண்மையான விஷயங்களும் நிறையா இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா, இங்கே நம்பினவனுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும், நம்பினவனுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கே தெரியும். ஏன்னா இங்கே அருள் அந்த மாதிரி இருக்குது. யார் புலைக்குலையை தவிர்க்கிறாங்க, புலைக்குலையை தவிர்க்காமலே எனக்கு நல்ல நன்மை நடக்குன்னு நினைக்கிறான், எப்படி நடக்கும், ஒரு உயிரை கொள்கிறான், அந்த உயிரை கொண்டா பாவம்னு தெரியுது, தெரிஞ்சு செஞ்சு சமைச்சு சாப்பிட்றான், அவனுக்கு எப்படி யாரோ கடவுள் வேலை செய்வாங்க. அப்படி இருந்தும் அரங்க மகாதேசியர் எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, வர்ற அத்தனை பேரையுமே தொட்டு நல்லாரு நான் அவனுக்கு ஆசை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. என்ன சாமியே சொல்கிறார், நான் அவனுக்கு என்ன ஆசை கொடுக்குறது, நல்லா இருக்கட்டும் நல்லா வாழட்டும், ஆனால் என்னைக்கே அவனால் திருந்தி வருவான்ப்பா, திட்டாதீங்கப்பாங்கிறார். இதை எந்த மகான் சொன்னாங்க, யாராவது சொன்னாங்களா? இப்போ விரலை விட்டு சொல்லுங்கள், பேப்பரில் நிறைய மகான்கள்லாம் வராங்க, புக்ஸில் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் புக்ஸு போடுறாங்க, நிறைய பேர் டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க, அரங்கமாதீசர் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சொன்ன நல்ல விஷயத்தை ஓப்பனாக பேசிடுவார், அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு அரங்கமாதி போய் தெரியல, உண்மை அவ்வளோ சீக்கிரம் வெளிப்படாதுமா, உண்மை வந்து லேட்டாக தான் வெளிப்படும், ஆனால் அது பெருசாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இப்போ எடுத்து நிறைய பேர் நிறைய மகன்களை எடுத்துங்க, நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களாம் எடுத்துனா அவங்களாம் என்ன செஞ்சாங்க சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 100 பேருக்கே சோறு போட மாட்டாங்க, என்றைக்கே ஒரு நாளைக்கு போடுவாங்க, அதுவும் யாரையோ டோனர் வச்சு. ஆனால் இங்கே யார் எங்கே எப்போ வந்தாலும் நான் நடக்கும், ஏன் தங்குறீங்கன்னு கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன என்ன செய்யுது என்ன அப்படின்னு எல்லோரையும் அன்பாக தான் விசாரிக்கிறாங்க. ஒங்காரக்குடியில் மாதிரி இன்னொரு இதை பார்க்கணுன்னா நீங்கள் ஆகாயத்தில் தான் பார்க்கலாம், வேற எங்கேயும் பார்க்க முடியாது.
அரங்கமங்கா தேசியம் யாரை பார்க்கணும்னா ராமலிங்க சாமி மட்டும் தான் பார்க்கலாம், வேறு எந்த சாமியும் பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் வந்து எல்லோருகிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள், என்னை பொறுத்தனா சாமி வந்து நேரில் பார்க்கணும் அவசியம் இல்லை, இருக்கிற இடத்துலேருந்து எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கே இருந்தும் அருள் அருட்பரஞ்சோதி. இப்போ அருள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அரங்க மகா தேசிகர், ஆனால் அவரை வேண்டுங்க எல்லோருக்கும் எல்லாம் நல்லா நடக்கட்டும். ரொம்ப அருட்பரஞ்சோதி அரங்க மகா தேசிகாயனம்.